கொரோனா கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால ட்ரிப்ளார் வலிமை ராதேஷா மாதிரியான படங்களோட ரிலீஸ்லாம் இப்போ போஸ்ட்போன் பண்ணியாச்சு. நம்ம சூர்யாவோட எதிர்க்கும் துணிந்தவன் ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு 26 நாள் மட்டும்தான் இருக்கு. பிப்ரவரியில் வர கேசஸ்லாம் பீக்கு போகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை எதிர்க்கும் துணிந்தவன் போஸ்ட்போன் ஆச்சுன்னா நம்ம தமிழ் படங்களோட ரிலீஸில் ஒரு பெரிய சேஞ்சஸே நடக்கும். ஏன்னா எதிர்க்கும் துணிந்தவன் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மூவி. சன் பிக்சர்ஸ் கிட்ட இப்போ எதிர்க்கும் துணிந்தவன், பீஸ்ட், திருச்சிற்றம்பலம், விஜய் சேதுபதி 46 மாதிரியான படங்கள்லாம் இருக்கு. இதுல எதிர்க்கும் துணிந்தவன், பீஸ்ட், திருச்சிற்றம்பலம் மாதிரியான படங்களோட ஷூட்டிங்லாம் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மூணு படங்கள்ல எதிர்க்கும் துணிந்தவனுக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி சிங்கிள் சாங்லாம் ரிலீஸ் பண்ணி ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதிர்க்கும் துணிந்தவனுக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் எதிர்க்கும் துணிந்தவன், ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணதுனால செகண்ட் பீஸ்ட் இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காததால தேர்ட் திருச்சிற்றம்பலம் இந்த ஆர்டரில் தான் சன் பிக்சர்ஸ் அவங்களோட படங்களை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ பிப்ரவரியில் கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி எதிர்க்கும் துணிந்தவனை ரிலீஸ் பண்ண முடியலைன்னா சம்மருக்கு தான் போகும். ஏற்கனவே ஏப்ரல் ரிலீஸ்னு சொன்ன பீஸ்ட் வேற ஒரு டேட்க்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பிப்ரவரி 4 எதிர்க்கும் துணிந்தவனோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் 2022 தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஒரு படம் தள்ளி போச்சுன்னா நிறைய படங்களோட ரிலீஸ் டேட் மாறும். ஸோ எதிர்க்கும் துணிந்தவனுக்கு டேட் மாறுமா மாறாதா, சன் பிக்சர்ஸ் அவங்களோட அப்கமிங் மூவிஸ்க்கு எந்த மாதிரியான ரிலீஸ் பிளான் போட போகிறாங்க, இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஸ்வினோட என்ன சொல்ல போகிறாய், இப்போ பொங்கல் ரிலீஸ்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். சதீஷோட நாய்சேகர், சசிகுமாரோட கொம்பு வச்ச சிங்கம்டா, அஸ்வினோட என்ன சொல்ல போகிறாய், வித்தார்த்தோட கார்பன், ரேணிகுண்டா எடுத்த பன்னீர்செல்வமோட ஐஸ்வர்ய முருகன், அப்புறம் மருதான ஒரு மூவி. ஸோ இது வரைக்கும் மொத்தமாக 6 படங்கள் பொங்கல் ரிலீஸ்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. காளி வெங்கட்டும் சமுத்திரகனியும் இப்போ ஒரு மூவியில் நடிக்கிறாங்க. ரா பரமன் டைரக்ஷனில் இமான் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தோட டைட்டில் பப்ளிக். பப்ளிக்கோட டைட்டிலுக்கு போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டரில் காளி வெங்கட் நடிக்கும் சமுத்திரகனின் பப்ளிக்னு போட்டிருக்கு. ஸோ காளி வெங்கட், சமுத்திரகனி ரெண்டு பேருக்குமே இந்த மூவியில் முக்கியமான ரோல் தான். அதில் காளி வெங்கட்க்கு ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல. எஸ்எம்எஸ் ராஜேஷோட டைரக்ஷனில் ஜெயம் ரவி நெக்ஸ்ட் ஒரு மூவியில் நடிக்க போகிறாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா அந்த மூவிக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ண போகிறாருன்னு நியூஸ் வந்திருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டாப்பில் இருந்த மியூசிக் டைரக்டர்ஸில் ஹாரிஸும் ஒருத்தர். நிறைய ஹிட் ஆல்பம்ஸை ஹாரிஸ் கொடுத்துருக்காரு. பட் இப்போ ஹாரிஸ்க்கு பெருசாக படங்கள் இல்லை. லெஜண்ட் சரவணன் மூவியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜெயம் ரவி ராஜேஷோட மூவி ஹாரிஸ் ஜெயராஜ்க்கு ஒரு பெரிய கம்பேக் மூவியாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெந்து தெளிந்தது காடு ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம சிம்பு கொரோனா குமாருக்கு போவாரா இல்லைனா 10 தலைக்கு போவாராங்கிற டவுட் இருந்தது. இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா 10 தலையில் சிம்பு அவரோட போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணோன்னா கொரோனா குமாரோட ஷூட்க்கு போவாருங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. துப்பாக்கி முனைன்னு ஒரு நல்ல மூவி எடுத்த தினேஷ் செல்வராஜ் நெக்ஸ்ட் ஆண்ட்ரியாவை லீடாக வச்சு ஒரு மூவி எடுக்கிறாரு. இது ஒரு ஃபேண்டசி மூவி. இன்னைக்கு யாஷோட பர்த்டே. ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக KGF டீம் கிட்ட இருந்து KGF சாப்டர் 2 ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த போஸ்டரில் படம் April 14 ரிலீஸ்னு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போஸ்டரில் வேற எச்சரிக்கை அபாயம்னு போட்டிருக்கு. இது April 14 வேற ஏதாச்சும் படம் கூட வந்தால் அவங்களுக்கு எச்சரிக்கை அபாயம்னு மைண்டில் வச்சு தான் இப்படி ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணி விட்டுருக்காங்க. பட் ஏற்கனவே நிறைய படங்கள் தள்ளி போனதுனால April 14 டேட்டில் கூட இன்னொரு பெரிய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன், தமிழ்லேயே கூட ஒரு பெரிய மூவி அந்த April 14 டேட்டில் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது.